இந்த சாமி விஜயகாந்த் அண்ணன் வாழ்ந்த பூமியில் வாழ்கிற ஒரு மனிதனா இந்த கலைத்துறையில் ஒரு மேதாவி ஒரு நடிகர் கேப்டன் விஜயகாந்த் நடித்த அதே கலைத்துறையில் ஒரு நடிகனா கேப்டன் விஜயகாந்த் அண்ணனோட ரசிகனா கேப்டன் அண்ணன் ஏங்கிட்டு இருந்த தலைவரா இந்த நடிகர் சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினரா ஒரு பொதுச் செயலாளராக இன்னைக்கு அதுபோக அவரோட கட்சி இது நான் வந்து வெளிப்படையாக சொல்றதுல எனக்கு எந்த இல்லை எனக்கு கொடுத்த தைரியம் அவரு தான் தேமுதிக கட்சிக்கு வாக்களித்த வாக்காளராக எல்லா வகையிலையும் நான் உங்களுக்கு இங்கிட்டு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதான் நிறைய பேர் சொன்னது மாதிரி தான் அவர் சாமி என்பாங்க வாழும்போதே சில மனிதர்கள் தான் அந்த பேர் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அவர் சாமி அப்படின்னு பார்த்து வியந்து பார்க்கத்த அத்தனை பேர் வெறும் சினிமா துறை மட்டும் இல்லை இந்த அவர் சொ அவர் அந்த ஏவியில் நீங்கள் பார்க்கும்போது யார் வந்தாலும் பட்னியாக போகக்கூடாது அவர் அலுவலகத்துக்கு வந்த யாராக இருந்தாலும் அது சினிமா துறை சார்ந்தவங்க நான் கேள்விப்பட்டது என்னென்னா அஸ்டன் டைரக்டர்ஸ் அப்போது ரொம்ப கஷ்டப்படுற அஸ்டன் டைரக்டர்ஸ் வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வந்தால் மூணு வேலை சாப்பாடு போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்ட்டு எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு ப ஒரு பலம் இருந்தது ஏன்னா அப்போது வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு உணவு தேவையில்ல அது அவர் மனசில் இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு சரிசமமாக இருக்கணும் படப்பிடிப்பில் சாப்பாடுன்ற விஷயத்தில் வந்து எந்த பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்ற வகையில் எங்களை மாதிரி இளைஞர்களை ஊ ஊக்கப்படுத்தின ஒரு சாமி வந்து விஜயகாந்தனை அவர் அவர் பாதையில் அப்படி பண்ணணுன்ற விஷயத்தில் நாங்களும் அந் அந்த அந்த முயற்சியில் ஈடுபட்டோம் விஜயகாந்த் அண்ண மறைவு அப்போ இருந்திருக்கணும் கூட இருந்து நாங்கள் அந்த மரியாதை செலுத்திருக்கணும் அந்த நேரத்தில் நானும் ஊரில் இல்லை கார்த்தியும் ஊரில் இல்லை முதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் மன்னி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் சண்முக பாண்டியன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் கேப்டன் நான் வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய நடிகர்களுக்கு வந்து மேலே வர்றதுக்கு ஒரு தூணாக இருந்திருக்காரு எது பற்றியும் யோசிக்கல காசு வாங்கலை காசு கொடுத்தாலும் வாங்கியிருக்க மாட்டார் ஆனால் அன்னைக்கு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த நடிகர்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து பரவாயில்ல அந்த பசங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் நான் உங்க வீட்டு பிள்ளையா நான் சொல்றேன் உன்னோட படத்தில் எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை நான் வரேன் நான் உனக்காக ஒரு நான் உனக்காக அதே மாதிரி கேப்டன் எப்படி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தாரோ என்ன நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஆசையா இருந்தா நான் இருக்கேன் உனக்காக கண்டிப்பா இது வந்து வெறும் வார்த்தையால நான் சொல்லல நீ எப்போ நீ சொல்றியோ அது ஒரு நல்ல திரைப்படமா நான் வந்து உன்னோட கூட இருந்து ஒரு தூணா இருந்து நீ இதே மாதிரி அப்பா மாதிரி ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வரணும்ன்றது என்னோட ஆசை அது நான் பரிகாரமா நான் நினைச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு என்னமோ தெரியல இவர் வந்து பார்க்கும் ஒரு ஒரு விஷயம் தோணும் அது உங்களுக்கும் இருக்கும் உங்க குடும்பத்துக்கும் இருக்கும் தைரியம் எதை பற்றியும் யோசிக்க மாட்டார் தைரியமாக வா இங் இங்கிட்ட இருக்கிறது தான் பேசுகிறது எண்ணம் போல் வாழ்க்கை இங்கிட்ட இருக்கிறது வந்து அப்படியே வந்துடும் ஃபில்டரே இல்லை அவர் என்ன இப்போ நான் ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்தேன் வந்து அண்ணனை போது பிரேமலதா அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த பத்திரத்தை கொண்டு வரும்போது முதல்ல லாக்கர்லேருந்து உன் நகையெல்லாம் எடுத்துரு முதல்ல எடுத்துரு இந்த பத்திரத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம் என் நகை கூட வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தெ தெரியல அந்த பத்திரத்தை வந்து கொண்டு வந்து அப்படி வைக்கும்போது வந்து எங்களுக்கே நாங்கள் வியந்து பார்த்தோம் அப்படி அந்த பத்திரத்தை வந்து ஒரு பொக்கிஷமாக வந்து வச்சாரு லாக்கரில் அப்படின்னு சொன்னாங்க அம்மா அதுதான் வந்து அந்த மேதாவி அதுதான் சொல்கிறேன் இந்த இன்னைக்கு இருக்கிற கூட்டம் மட்டும் இல்லை எப்போ அவர் அவரோட ஃபோட்டோ இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விஜயகாந்தன்ன எல்லார் மனசுலையும் உண்மையிலேயே வஞ்சுரளி கண்ணை எல்லாரும் சொன்ன மாதிரி பே பேரரசு சார் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாடு வந்து ஒரு தலைவனை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைவனை மிஸ் பண்ணுறோம் கேப்டன் அண்ணன் வந்து இந்த நடிகர் சங்கத்தை எப்படி மீட்டு எல்லோரையும் ஒரே குடும்பம் அப்படின்னு ந நம்பி கொண்டு வந்து அந்த ஒரே உணர்வோட ஏன் எல்லோரும் அப்படி இப்படி மனசார பேசுகிறாங்கன்னா அவர் அப்படி எல்லாரும் பார்த்ததுனால தான் சும்மா வந்து பேசணுன்னு அவசியமே கிடையாது இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேர் வாய்ப்பு கொடுத்து பேசின அத்தனை பேர் வந்து மனசார பேசுகிற காரணம் வந்து அவர் அப்படி வந்து அவரை பார்த்துக்கிட்டாங்க ஒரு தம்பியாக ஒரு எல் எல்லாரையும் ஒரு சரிசமாக பார்க்குற நபர்கள் நம்ம சினிமாவில் வந்து பார்க்க முடியாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஈகோன்ற விஷயம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் ஈகோ இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு சினிமாவில் அதில் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவரோட போக்கு அவர் அவர் வந்து எந்த தயாரிப்பாளரும் நஷ்டம் அடையக்கூடாது ஐம்பத்தி நாலு இயக்குநர்கள் புதுமுக இயக்குநர்கள் அதுவும் டிஎஃப்டி இயக்குநர்கள் வந்து அறிமுகப்படுத்தின ஒரே எனக்கு தெரிஞ்ச உலக நாயகன் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான் ஐம்பத்தி நாலு பேர் யார் வந்து கொடுப்பாங்க வாய்ப்பு நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புதுமுக இயக்குனர் வந்து அலுவலகத்துக்கு வருதுக்கே வந்து யோசிப்பாங்க ஒரு ஒரு பெரிய நடிகரை போய் அணுகணும்னா வந்து யோசிப்பாங்க போய் நம்ம கதை கேட்பாங்களா அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் ஒரு வேளை வந்து சொன்ன கதை வந்து கரெக்டாக எடுப்பாங்களா இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து இ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கு ஆனால் அவர் வந்து எது பற்றியும் யோசிக்காம ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு வீட்டில் வந்து விளக்கேற்றி இருக்காரு ஐம்பத்தி நாலு பேர் ஐம்பத்தி நாலு பேர் வாய்ப்பு கொடுக்கல ஐம்பத்தி நாலு பே வந்து அடுப்பு எரிஞ்சிருக்கு விளக்கேற்றி இருக்காரு ஐம்பத்தி நாலு குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு ஒரு

எல்லாருக்கும் எல்லாரும் கொடுக்குறோம் ஆனால் ஐம்பத்தி நாலு இயக்குநர்கள் வந்து அந்த டைமில் வந்து அவர் கொடுத்து எனக்கு இவர் மூலிமா இவர் ஆர் ஆர்கே செல்வனி சார் வந்து அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டராக நான் சேரணும்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட வந்து கெஞ்சி அப்போது ஒரு வாட்டி அவரை சந்தித்து நான் கே கேட்டேன் ஏ நான் புலன் விசாரணை கேப்டன் பிரவாக்கர் அப்படி பார்க்கும்போது டிஎஃப்டி ஸ்டூடென்ட் டிஎஃப்டியில் சேரணும்னு ஒரு ஆசை வந்தது அவரால் தான் அண்ணன் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும் அப்படின்னு சொன்னது கேப்டன் அண்ணன் பண்ண ப படங்கள் எல்லா நடிகர்களும் சரிசமமாக வளர வச்சு எல்லா இயக்குனர்களும் சரிசமமாக வளர வச்சு எல்லா தயாரிப்பாளர்களும் நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் சொல்ல சொல்லுங்கள் எனக்கு எனக்கு வந்து அவர் மேலே ஒரு அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு எல்லா எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லோரும் கம்ப்ளைண்ட் இருக்கு ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரே நடிகர் இந்த நடிகர் தான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது எந்த சங்கத்துலேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இந்த மனிதர் வந்து உண்மையிலேயே வந்து இதோ இதோ சிரிக்கிறாரு உண்மையிலேயே எங்கிட்டயோ சிரிக்கிறார் நம்மளை பார்த்து உங்களை பார்த்து உங்களை பார்த்து உங்களை வாழ்த்துறாரு உங்களை வாழ்நாள் பூரா வாழ்த்து வாழ்த்துறார் நான் பிரேமலப்தா அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சுதீஷ் சாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் சொன்ன விஷயத்த சத்தியமாக சொல்கிறேன் வெறும் இந்த மைக்கு இந்த மா இந்த கூட்டம் பேசணும் உணர்ச்சி அப்படியெல்லாம் கிடையாது அவருக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எனக்கு மனசார நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன் நீ எப்போ சொல்றியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பா ஒரு நல்ல ஒரு ஒரு திரைப்படமாக இந்த திரையுலகத்துக்கு காட்டுவோம் அதுதான் வந்து இந்த மனிதருக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய என்ன எனக்கு நான் நான் வந்து என்னோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷ் அதாவது சந்தோஷமா இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா இவர் சிரிக்கிறாரு இந்த நேரத்தில் வந்து இவரை பற்றி இத்தனை பேர் வந்து பேசி இத்தனை இத்தனை தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் எத் எல்லாம் விவசாயிகள் சங்கம் இவங்கெல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது நான் கூப்பிட்ட வந்ததுக்கு காரணம் வந்து இது சும்மா ஒரு கட்டளைக்காக நாங்கள் வர சொல்லணும் அது அப்படின்லாம் இல்லை உங்கள் அப்பாக்காக தான் வந்தாங்க ஏ நாங்கள் கூப்பிட்டதுனால இல்லை உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வச்சு நாங்கள் கீழே போட்டோம் நடிகர் சங்கம் உங்களை அழைக்கிறது ஆனால் கீழே நடிகர் சங்கம் பார்க்கல ஏன்னா அவர் தான் உருவாக்குனார் நடிகர் சங்கம் மேலே இருக்கிற அந்த அந்த ஃபோட்டோ பார்த்து தான் எல்லோரும் வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இந்த சாமி வந்து மேற்கொண்டு இந்த கலைத்துறைக்கும் சரி மக்களுக்கும் சரி உங்கள் சார்பாக வந்து கண்டிப்பாக வந்து அந்த ந நற்பணிகள் அந்த நல் விஷய நல் நல்திட்டங்கள் நல்ல விஷயங்கள் மேற்கொண்டு நடக்கும்ன்றது நான் 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 நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அம்மா ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சார் பக்கபலமா இருக்கார் ஐ எம் ஆல்வேஸ் சேஃப் ஃபார் யூ கார்ப்ளஸ் யூ ஆ